இந்த தீபாவளிக்கு அனைத்து ரகங்களுக்கும் 30% சிறப்பு தள்ளுபடி. வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் மின்சார வாரியத்தின் சார்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து மதிப்பிற்குரிய சிஎம்டி சார், டிடி சார் உள்ளிட்ட தலைமை பொறியாளர்கள், மேற்பார்வை பொறியாளர்களுடைய ஆய்வுக் கூட்டம் நடந்து முடிந்திருக்கின்றன. குறிப்பாக கடந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழையால் ஏற்பட்ட பாதிப்புகளும், அது இந்த ஆண்டு மழை அதிகமாக இருந்தாலும் எந்தவிதமான பாதிப்புகளும் இல்லாத அளவிற்கு சீரான மின் விநியோகம் செய்வதற்காக உத்தேசிக்கப்பட்ட பணிகள், அதில் முடிந்திருக்கக்கூடிய பணிகள், இன்னும் முடியாமல் இருக்கக்கூடிய பணிகளை விரைவாக முடிப்பது குறித்த ஆய்வுக் கூட்டம், குறிப்பாக இந்த வடகிழக்கு பருவமழைக்காக கையிருப்பில் உள்ள மின்மாற்றிகளை பொறுத்த வரைக்கும் 14,442 மின்மாற்றிகள் கையிலே இருப்பாக உள்ளன. அதேபோல் மின்கம்பங்களை பொறுத்தவரை 150,932 மின்கம்பங்கள் தயார் நிலையில் இருக்கின்றன. ஏறத்தாழ 12,780 கிலோமீட்டர் அளவிற்கு மின்கம்பிகள் தயார் நிலையில் இருக்கின்றன. எனவே இந்த மழைக்காலங்களை எதிர்கொள்வதற்கான பொருட்கள், தயார் நிலையில் இருக்கக்கூடிய இருப்புகள் குறித்தும் அந்தந்த மண்டலங்கள் வாரியாக, வட்டங்கள் வாரியாக தேவையான பொருட்கள் இருப்பிலே உள்ளதா என்பதையும் இந்த ஆய்வுக் கூட்டங்களிலே எடுத்து சொல்லப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக 15/6/2022 தொடங்கி 8/10/2022 வரை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக, குறிப்பாக சிறப்பு பராமரிப்பு பணிகள் எடுத்துக்கொள்ளப்பட்டதில் 13,65,000 பணிகள் நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றன. அதில் ஏறத்தாழ மின்கம்பங்களை பொறுத்த வரைக்கும் அதில் 39,616 மின்கம்பங்கள், பழுதடைந்த மின்கம்பங்கள் மாற்றப்பட்டிருக்கின்றன. மொத்தம் 39,616 மின்கம்பங்கள் மாற்றப்பட்டிருக்கின்றன. சாய்ந்த நிலையில் இருந்த மின்கம்பங்கள் வந்து சரி செய்யப்பட்டது 31,197 மின்கம்பங்கள் சரி செய்யப்பட்டிருக்கின்றன. புதிதாக மின்கம்பங்கள் இடைச்சர்கள் வந்து செய்யப்பட்டது வந்து 25,080 மின்கம்பங்கள் புதிதாக இடையிலே அமைக்கப்பட்டிருக்கின்றன. மின்கம்பிகளை பொறுத்த வரைக்கும் 1,759 கிலோமீட்டர் அளவிற்கு பழைய மின்கம்பிகள் புதிதாக மாற்றி பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. சென்னையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2,692 பில்லர் பாக்ஸ் வந்து தரைமட்டத்திலிருந்து 1 மீட்டர் அளவிற்கு உயர்த்தப்பட்டிருக்கின்றன. இதனால் கடந்த மழையில் இது ஒரு பெரிய அனுபவமாக இருந்துச்சு. அரையடி தண்ணி தேங்கினா கூட விநியோகத்தில் பாதிப்பு ஏற்பட்டது, மின் விநியோகம் நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்த ஆண்டு அது போன்ற சூழல் வந்துவிடக்கூடாது என்பதற்காக 2,692 பில்லர் பாக்ஸ் வந்து 1 மீட்டர் அளவிற்கு உயர்த்தப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த மழையை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் வந்து ஒவ்வொரு மின் பகிர்மான வட்டத்திற்கும் ஒரு செயற்பொழியாளர் வந்து அவருடைய தலைமையில் சிறப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்காங்க, குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அவர்களுக்கு தேவையான பொருட்கள் அனைத்தும் தயார் நிலையில் இருக்கின்றன. எனவே வடகிழக்கு பருவமழையை பொறுத்தவரை எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல், அதாவது மழை எவ்வளவு பெய்தாலும் கூட எந்த விதமான மின் விநியோகத்தில் எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாத அளவிற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. சீரான மின் விநியோகத்திற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. குறைபாடுகள் வந்து கவனத்திற்கு வந்த பிறகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு நாங்கள் எடுத்து சென்றவுடன் உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய சிஎம்டி சாரையும் மாநகராட்சியினுடைய ஆணையரும் ஒருங்கிணைத்து இந்த பணிகளை செய்ய வேண்டும் என்று உத்தரவுகளை வழங்கியிருக்கின்றார்கள். ஆகவே மாநகராட்சியினுடைய நிர்வாகம், மின்வாரியத்தினுடைய அதிகாரிகளும், மாநகராட்சியினுடைய மதிப்பிற்குரிய ஆணையர் அவர்களும், எங்களுடைய சிஎம்டி சாரும் இணைந்து அதற்கான அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு தான் பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. எனவே விரைவாக இப்போ சென்னை மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர்களை நேரில் சென்று ஆய்வுகளை செய்து பணிகளை விரைவாக முடிக்க வேண்டும் என்ற உத்தரவுகளை வழங்கியிருக்காங்க. தொடர்ந்து ரெண்டு துறையும் சேர்ந்து தான் இணைந்து தான் அந்த பணிகளை செய்கிறாங்க. 24/7, அதாவது 24 மணி நேரம் செயல்படக்கூடிய வகையில் தான் சிறப்பு அதிகாரிகள், சிறப்பு குழுக்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றன. எந்த இடங்களில் இப்போ கடந்த கால மழையில் பார்த்தீங்க, சென்னை முழுக்கவே இரவு பகல் வந்து முழுவதுமாக பணியாற்றினாங்க. அங்கேயே தங்கி உணவுகள் ஏற்பாடு செய்யப்பட்டு சிறப்பான பணிகளை எங்களுடைய துறையை சார்ந்திருக்கின்ற உயர் அதிகாரிகளிலிருந்து கடைநிலை ஊழியர்கள் வரை சிறப்பான பணிகளை செஞ்சாங்க. இந்த மழைக்கும் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு.